வந்தானே வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனானே. அம்மாவோட வந்து சொன்னேன், ஒரு மாதம் வந்தானே வீடு கட்டணும் இடம் விற்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன். சொல்லிட்டு ஒரு மாதத்தில் வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்து விற்றுட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் சொல்லுங்க. என் பேர் சசிகலா, நான் திருச்சூர்ல. எங்கள் வீடு ஒரு அறவே ஆகும், ரெண்டாம் நினைச்சுதான் கட்டிட்டேன். அறவே வேண்டவே வேணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எல்லாம் சரியான தடங்கள் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டார். அவர் மீட்டு கூட்டிட்டு வரதுதான் இந்த இடமே வரேன். எனக்கு இந்த இடம்னா எனக்கு உயிர், அந்த இடம்னா அம்மானா எனக்கு. அந்த அம்மா வச்சு எனக்கு காசுமே வச்சு நான் கும்பிட்றேன். கண்ணீர் ஓட்டு ஒரு சொட்டு விட்டாலுமே அம்மா எனக்கு ஒரு செகண்டுக்குள்ளே நான் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதனால நான் நிறைய பலனடைஞ்சிருக்கேன். என் அம்மா அப்பெல்லாம் என்னை வேண்டவே வேண்டாம்னாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் நான் தான் வேணும்னு வேணும்னால பின்னாடி வந்துட்டு நின்றுருக்காங்க. என்னை ஒரு ரூபாய் யாரும் நம்பி கொடுக்க மாட்டேனாங்க. இப்போ என்னை நம்பி பல லட்சம் கொடுக்கணும்னு நான் நாலு பேர்த்துக்கு காசு கொடுக்குறேன். எல்லாம் அந்த அம்மாவோட அருளால் நான் நின்றுட்டு இருக்கேன். பையனுக்காக வந்து கல்யாணம் நல்லபடியாக ஒரே வாரத்தில் முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ பையன் மாசமாக இருக்கு, பொண்ணு மாசமாக இருக்குது, மூணு மாசங்க. அதெல்லாம் அம்மாவோட ஆசீர்வாதம். பையனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, வேலையும் கிடச்சி பதினெண்டு போட்டாங்க. அதுவும் அம்மாவோட ஆசீர்வாதம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் எங்கள் சித்தியும் பையனையும் கூட்டிகிட்டு வந்து வந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பத்தி கட்டில் போய் பார்த்தேன். விளக்கு வச்சு அம்மாவை கும்பிட்டோம்னா வர முடியாத சூழ்நிலையில இருந்து கும்பிட்டாலும் அம்மா நிறைவேற்றுவாங்க. நம்ம வந்து வேண்டுதல் நிறைவேற்றலாம். அம்மா வந்து பாருங்க,